வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் இன்று தொடர் கனமழை பெய்து வருகிறது. ஸோ இன்று மட்டும் பார்த்தீங்கன்னா 9 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முழு தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, கனமழை காரணமாக சென்னை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர் மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் 1-லிருந்து 8 வகுப்பு மாணவர்களுக்கான தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா, இன்று தொடர் கனமழை காரணமாக கிட்டத்தட்ட 9 மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதே போல் நாளையும் கனமழை தொடரும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க. ஸோ இதுக்கான குறிப்பு வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் ராணிப்பேட்டையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 6 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்திருக்கின்றனர். சென்னை மற்றும் ராணிப்பேட்டையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வேலூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது திருவள்ளூர் மாவட்டத்திலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக நாம் திரையில் பார்க்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்திலும் கனமழை காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 7 மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம சென்னை, ராணிப்பேட்டையில பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பை பார்த்தோம். தற்போது அதே போன்று திருவள்ளூர் மாவட்டத்திலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 3 மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது சென்னை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர். இந்த 3 மாவட்டங்கள்ல பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வேலூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பானது தற்போது வெளியாகியிருக்கிறது. விழுப்புரத்தை தொடர்ந்து தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தற்போதைய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கனமழை காரணமாக செங்கல்பட்டிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மொத்தமாக 6 மாவட்டங்களில் விடுமுறை அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. விழுப்புரத்தை தொடர்ந்து தற்போது செங்கல்பட்டிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, ராணிப்பேட்டையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக மொத்தமாக 6 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
அரியலூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ராணிப்பேட்டையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணமாக விழுப்புரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே 4 மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாக இருந்தது. தற்போது 5வதாக விழுப்புரம் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழையால் சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாகி இருந்தது. சென்னை, ராணிப்பேட்டையில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. வேலூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. கனமழையால் சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது ஏற்கனவே வெளியாகி இருந்தது. அதேபோன்று தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பானது தற்போது வெளியாகி இருக்கிறது. சென்னை, ராணிப்பேட்டையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை, அதேபோன்று வேலூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் ஆகிய இந்த 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழுப்புரம் மாவட்டத்திலும் தற்போது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தி, கனமழை காரணமாக விழுப்புரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 5 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழையால் சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அதேபோன்று தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பானது தற்போது வெளியாகி இருக்கிறது. தற்போதைய செய்தியாக நாம் பார்க்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பானது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே வேலூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பானது வெளியாகி இருந்தது. தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தற்போதைய செய்தியாக நாம் பார்க்கிறோம். மொத்தமாக 4 மாவட்டங்களுக்கு தற்போது விடுமுறை அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அதில் கனமழை காரணமாக சென்னை, ராணிப்பேட்டையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. காரணமாக சென்னை, ராணிப்பேட்டையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும், வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த 4 மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக நாம் பார்க்கிறோம். சென்னை மற்றும் ராணிப்பேட்டையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும், வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இந்த விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக பார்த்துமேயானால் 4 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் ராணிப்பேட்டையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும், வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இந்த விடுமுறை அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. சென்னையிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தி, சென்னையிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. தற்போதைய செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே கனமழை எதிரொலியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது சென்னையிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில்
நேற்று இரவு முதலே பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக சென்னையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது தற்போது வெளியாகி இருக்கிறது. மொத்தமாக சென்னை, வேலூர், ராணிப்பேட்டையில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. சென்னையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று வேலூரிலும் பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அறிவித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதேபோன்று ராணிப்பேட்டையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை எதிரொலியாக 3 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக சென்னை, ராணிப்பேட்டையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக சென்னை, ராணிப்பேட்டையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று வேலூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிரொலியாக சென்னையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கனமழை காரணமாக சென்னை, ராணிப்பேட்டையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழையால் வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழையால் வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கிறோம். மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே ராணிப்பேட்டையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது வேலூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. கனமழையால் வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே ராணிப்பேட்டையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழையால் வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே ராணிப்பேட்டையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது வேலூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே ராணிப்பேட்டையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழையால் வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே ராணிப்பேட்டையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாகி இருந்தது. தற்போது வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இதனை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் அறிவித்திருக்கிறார். செய்தி. கனமழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ராணிப்பேட்டையில் விடிய விடிய கனமழை பெய்து வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டையில் விடிய விடிய கனமழை பெய்து வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ராணிப்பேட்டையில் விடிய விடிய கனமழை பெய்து வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. We'll be right back.
முன்னதாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பார்க்கிறோம். மழை காரணமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளுக்கு இன்று கனமழை காரணமாக விடுப்பு என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரை அதாவது தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக தான் நாம் பார்த்தோம், தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் 4 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரை மட்டும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளுக்கு மட்டும் இன்று மாவட்ட ஆட்சியர் விடுமுறையை அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சற்று நேரத்திற்கு முன்பாக நாம் பார்த்தோம், திருப்பத்தூர் மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரையான வகுப்புகளுக்கு மட்டும் விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார். தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. திருப்பத்தூரில் 8ஆம் வகுப்பு வரை விடுமுறை.